ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூ சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் வாரம் வாரம் பழமையான கோயில்களும் அந்த கோயில்களுடைய வரலாற்று சிறப்புகளையும் தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் கோயில் திருமழி இசை. இது திருமழி இசை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமும் கூட. சென்னையில் உள்ள புகழ்பெற்ற திருத்தலங்களில் இந்த திருமழி இசை தலமும் சிறப்பு வாய்ந்தது. உலகில் திருமழி இசையே சிறந்த இடம் என்பது உலகு மழி இசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோளால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்து பக்கம் வலிது என்ற திருச்சந்த விருத்தானியனால் அறியப்படுகிறது. 12 ஆழ்வார்களில் 4வது ஆழ்வார்களில் ஒருவரான திருமழி இசை ஆழ்வார் அவதார தலமாகவும் இந்த கோயில் விளங்குகிறது. இந்த கோயிலுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா, 5 நிலை ராஜகோபுரம் தலத்தீர்த்திற்கு முன் கம்பீரமாக இருக்கிறது. ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் துவாஜஸ்தம்பம், பலிபீடம் மற்றும் தீபஸ்தம்பம் ஆகியவற்றை காணலாம். வெளிப்பிரகாரத்தில் தாயார் சன்னதி, லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி, ஆண்டாள் சன்னதி தனித்தனியாக இருக்கிறது. பெருமாளின் கருவறையில் கோஷ்டத்தில் உள்ள விநாயகர் தனது வயிற்றில் ராகுகேது பின்னியபடி காட்சி தெரியும். அதனால் இவரை வணங்கினால் ராகுகேது தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெறலாம் என்ற நம்பிக்கை இன்றும் இருக்குது. திருப்புல்லானையில் சயனக்கோலமும் ஊரியில் நின்றகோலமும் இந்த திருத்தலத்தில் வீற்றிருந்த கோலத்தில் இருப்பதால் இத்தலத்தை மத்திய ஜெகநாதம் என்று அழைக்கிறார்கள். இங்கு இறைவன் பாமா ருக்மிணியுடன் அமர்ந்த கோலத்தில் ஜெகநாத என்ற திருநாமத்தோடு காட்ட இக்கோயிலின் கருவறைக்கு பிறகு மார்க்கண்டேய மகரிஷி பெருமானை வணங்கியபடி உள்ளார்கள். கருவறை சுவற்றில் 14 நூற்றாண்டு மற்றும் 15 நூற்றாண்டு கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அவைகள் 3 குலத்துங்க சோழன், விஜயநகர அரசுகள், ஹரிஹரராய, விருபாஷராய காலத்தைச் சார்ந்தது. மேலும் விஜயகண்ட கோபால மந்திரியின் 12 நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டும் காணப்படுகிறது. கல்வெட்டுகள் அனைத்தும் அவர்கள் கொடுத்த தானங்களை பற்றி கூறுகிறது. திருமழி இசை ஆழ்வாரை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இவர் இவ்வுலகில் எழுந்தறிந்த காலம் 4700 ஆண்டுகள். இவர் பார்கவ மகரிஷிக்கு மகனாக பிறந்தார். இவர் ஆரம்ப காலத்தில் சைவப்பற்றோடு இருந்தார். அதனால் சிவபெருமான் அவருக்கு நீர் விரும்பும் வரத்தையும் கேளும் என கூற ஆழ்வாரும் மோட்சத்தை தாரும் என கேட்க சிவபெருமானும் அதை தரவல்லவர் முகுந்தனே என சொல்ல, அப்போது கந்தல் துணி தைத்து கொண்டிருந்த ஆழ்வார் இகழ்ச்சி தோன்ற நகைத்து, நான் துணி தைக்கும் இந்த ஊசியின் பின்னே நூல் வரும்படி வரம் தாருங்கள் என வினவினார். கோபம் கொண்ட சிவபெருமான் தன் நெற்றிக் கண்ணை திறக்க ஆழ்வார் தன் வலது திருவடி பெருவிரலில் இருந்து கண்ணை திறந்து அதிலிருந்து கிளர்ந்த நெருப்பை சிவபெருமானையும் சுடத் தொடங்கியது. ஆழ்வாரை இந்த விஷ்ணு பக்தியை மெச்சிய சிவபெருமான் அவரை பக்திசாரர் என்ற திருநாமத்தால் வாழ்த்தினார். இவருக்கு இந்த திருமழி இசை ஜெகநாதர் கோயிலில் மகாமண்டபத்தில் தனி சன்னதி உள்ளது. பூந்தமல்லியிலிருந்து சுமார் ஒரு 5 தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் மட்டும் இல்லாமல் இத்திருத்தலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஒத்தாண்டேஸ்வரர் மற்றும் வீற்றிருந்த பெருமாள் கோயில்கள் உள்ளன. இவற்றும் கண்டு இறைவன் அருளை நீங்கள் பெறலாம். மிகவும் அற்புதமான ஒரு கோயில் இது. இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு தலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.